எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான தேவ வாக்கு தம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அது என்ன சொல்கிறது நித்தம் அவருடைய மன இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்தில் செல்ல பிள்ளையாக இருக்கிறார் அதனால் அவருக்கு உண்டான சந்தோஷம் அப்படியானா பாருங்கள் நம்ம எல்லாேருக்கும் அதே சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் இன்றைக்கி இருக்கிறார் அதைத்தான் யோவான் பத்து முப்பதில் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அருமையான பிள்ளைகளை உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் தான் கிறிஸ்துவோடு கூட இணைந்தவர்கள் அவர் சொல்லுகிறார் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படி நீங்களும் என்ன சொல்லணும் நானும் ஆண்டவர் ஒரு பிதாவாகி தேவனும் குமாரனை இயேசு கிறிஸ்துவம் ஒன்றாக இருக்கிறோம் இந்த அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம் இதுதான் மையான கிறிஸ்தவ வாழ்க்கை தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் இது இல்லாமல் குறைபட்டிருப்பீர்களானால் இப்பொழுது ஆண்டு என்னையும் உங்களுடைய பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லி கேட்பீர்களா அடுத்து அப்படி பிள்ளையாக மாறும்பொழுது என்னென்ன ஆசிர்வாதம் தருகிறா தெரியுமா யோவான் பதினாலு ஒன்பதுலே என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்போது இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியுமானா பிதாவை தரிசிக்க முடியும் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் யோவான் பதினாறு பதினைந்தில் பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறார் பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஒரு ஐக்கியம் ஒரு ரொம்ப கிட்ட கிட்ட நெருங்கின ஐக்கியம் அதுதான் சொல்கிறோம் அதுதான் இந்த ஆசிர்வாதம் அப்புறம் பாருங்க யோவான் எட்டு இருபத்தொம்போதில் இன்னும் என்ன சொல்லுகிறா பாருங்க என்னை அனுப்பின பிதா என்னோடு கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவர்களையே நான் செய்கிறேன் அதனால் தனியாக தனியவருக்க விடவில்லை இதெல்லாம் என்ன அருமையான வேத வசனம் பாருங்க ஏசு கிறிஸ்தன் உங்களுக்கு உன்மாதிரியா இருக்கும்படி இப்படி வாழ்ந்து காண்பித்தார் பிதாவுக்கு பிரியமானதே செய்தாராம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் தேவனுக்கு பிரியமானவர்களே நம்ம செய்யணும் ஏசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே செய்யணும் பொய் சொல்லாதே திருடாதே மற்ற எந்த காரியமும் செய்யாதே மனதில் ஒரு தப்பு கூட எண்ணாதே ஒரு கெட்ட எண்ணம் கொள்ளாதே இப்படி சின்ன சின்ன காரியங்களிலும் பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் பொழுது அவர் நம்ம பிரியமாக இருப்பாராம் நம்மோடு கூட இருப்பார் மனமகிழ்ச்சியை கொடுப்பாராம் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேரம் குறைவுபட்டிருப்பதனால சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒன்று பேதரும் முதலாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்தில் வாசிப்பீர்களால் அவரை தரிசியாமல் இருந்தும் அவர் அருளும் சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் கழி கூறுதலை தருவார் பாருங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது சொல்லி முடியாத சந்தோஷம் இதன் மூலமாக கிடைக்கிறது பரிசுத்த ஆவியை நிறையும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த நிறைவை பெற்றார் அப்போது சில பத்து முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் அப்படியான நீங்களும் நானும் பெற வேண்டாமா அவர் பெற்ற அனுபவத்தை பெற்று நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் நாமும் சொல்ல வேண்டாமா அப்போ இந்த மகிழ்ச்சியை கொடுப்பார் ரெண்டு குருந்தியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசித்து பாருங்கள் கத்தரே ஆவியானவர் பர்சுத்தாவியான் நிறைந்த தெய்வீக வாழ்க்கையை அதன் மூலமாக நமக்கு கொடுக்குறார் அதன் மூலமாக பாருங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மகளை இழந்த ஒரே மகளை பதினேழு வயது மகளை ஆனால் எங்களை ஆற்றி தேற்றிருந்தது எப்படி தெரியுமா அர்சுத்தாவி நிறைவு தான் நீங்கள் எல்லாரையும் நிரப்பி புது சந்தோஷத்தை சொல்லி முடியாத மகிழ்ச்சியினால் நிரப்பி ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வைத்தார் அதே போல் பிரியமானவர்கள் இன்றைக்கு உங்களையும் சந்திக்கிறார் யார் யார் துக்கத்தில் இருக்கிறீர்கள் கண்ணீரில் இருக்கிறீர்கள் என் வாழ்க்கை இப்படி ஆயிற்று என்று சொல்லி சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீர்கள் இப்பொழுது உங்களை தொடுகிறார் இதையே சந்தோஷம் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்த என்ற வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது பெற்றிக்கொள்வீர்களா ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கங்களையெல்லாம் மாற்ற உமாலதான் முடியும்ப்பா அவர்களும் உம்மோடு நெருங்கி ஐக்கிய பட நம்ம விட்டு தூரமாயிருக்கிறவர்கள் எல்லாம் இப்படி இழுத்துக்கொள்ளும் மண்டை இழுத்துக்கொள்ளும் மண்டை இழுத்துக்கொள்ளும் அன்று மண்டை கிட்ட வரட்டும் பர்சுத்தாவினால் நெருப்பும் அபிஷேகத்தால் நெறப்பும் அண்டு ரட்சிப்பினால் அலங்கரித்திருடும் அதன் மூலமாக அவர்களுக்கு களி கொடுத்து ஆசீர்வாதியம் இயேசுவின் நாமத்தில் சோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்